பட்டாபிராம் கார்த்திக் அவர்கள் கேள்வியை கேட்கிறார்கள். குரான் ஊதிக்கிறான், அதை மரத்துக்கிட்ட நெருங்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க, அது என்ன காரணம் நான் தெரிஞ்சிக்கலாமா? சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா, குரானில் வந்து ஆதம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் மனிதர், அவரை பற்றி சொல்லப்பட்டதாக, அதில் வந்து மரத்தை தீண்டாதே அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்பட்டதாக அவர் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. கார்த்திக் என்று சொல்லக்கூடிய சகோதரர் கேள்விப்பட்டிருக்கிறாங்க, எதனால் கடவுள் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியை தான் சகோதரர் கேட்குறாங்க. சின்ன பின்னணியை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இந்த உலகம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் இருந்து கொண்டே இருக்கிறான், அதுதான் உலகம். இறைவனுக்கு வந்து மரணம் கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, மனைவி கிடையாது, மக்கள் கிடையாது. அதே போல காலம் நெடுங்காலமாக பல கோடி ஆண்டுகளாக இறைவன் என்பவன் இருந்து கொண்டே இருக்கிறான். அதுக்கு பிறகுதான் இறைவன் ஒவ்வொன்றாக படைக்கிறான், வானவர்களை படைக்கிறான், செய்தான்களை படைக்கிறான், அதே போல மனிதர்களை படைக்கிறான், பூமியை படைக்கிறான், உலகத்தை படைக்கிறான். அடுத்து உலகம் அழிஞ்ச பிறகு விசாரணை நாள்னு ஒன்று இருக்கு, அதுல இறைவன் அனைவரையும் நம்ம அழைத்து விசாரிக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது. இதுதான் உலகத்தினுடைய ஒரு தத்துவம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில், இறைவன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதுக்கு பிறகு இறைவன் நெடுங்காலமாக பன்னொடுங்காலமாக இறைவன் இருந்து கொண்டே இருக்கிறான், அவனுக்கு முடிவும் கிடையாது, எல்லாமே அவன்தான். அப்படியாக நெடு கூடான 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 கூடிய ஆண்டுகளாக இறைவன் என்பவன் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில், இறைவன் வானவர்களை படைத்து அதே போல ஜின்கள், செய்தான்கள், இது மாதிரியான பல உயிரினங்களை இறைவன் படைக்கிறான். அப்படியான ஒரு சபைகளில் இருக்கும்போது, வானவர்கள், ஜின்கள், அதாவது செய்தான்கள், மனிதர்கள், இப்படியான ஒரு சபையில் இருக்கும்போது தான் இறைவன் என்ன செய்கிறான், மனிதனை வந்து படைக்கக்கூடிய ஒரு செய்தியை வந்து அந்த சபைக்கு சொல்கிறான். நான் வந்து மனித இனத்தை படைக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை, புது செய்தியை வானவர்களுக்கு சொல்லுகிறான். அப்போ வானவர்கள் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, இறைவா நீ குறைகளற்றவன், பலகீனம் இல்லாதவன், உன்னை வந்து நாங்கள் புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம், பாராட்டிக்கிட்டே இருக்கிறோம், உனக்கு வந்து எந்த விதமான ஒரு குறையும் கிடையாது, உன்னை நாங்கள் எப்போதும் வணங்கி கொண்டிருக்கிறோம். அப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீ ஒரு புதிய படைப்பை படைக்க போறியா? புதிய படைப்புனா யாரு? மனிதன். மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய படைப்பை படைக்க போறியா? மனிதன் எப்படி இருப்பான்? இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவனாக, இறைவனை நம்பாத, இறைவனுக்கு நிறைய துரோகம் செய்யக்கூடிய படைப்பாக மனிதன் இருப்பான் என்று ஏற்கனவே இறைவன் வந்து வானவர்கள்ட்ட மனிதனை பத்தி சொல்லியிருக்கிறான். இறைவன் அந்த அடிப்படையில் தான் வானவர்கள் அந்த கேள்வியை கேட்கிறாங்க. இறைவா, இப்படியான ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு படைப்பை நீ படைக்க போறியா இறைவா என்று கேட்கிறார்கள். அப்ப இறைவன் என்ன சொல்றான், உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் எனக்கு தெரியும், ஏன்னா உங்களை விட நான் அறிஞ்சவன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னோடனே வானவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆமா, உண்மைதான், எங்களுக்கு தெரியாத விஷயத்தை நீ ஏன் படைத்தாய் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம், எங்களுக்கு தெரியாது, உனக்கு தான் அது தெரியும் சொல்லி வானவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான், காலகட்டத்தில் தான் முதல் மனிதர் ஆதம், அவரை இறைவன் படைத்த பிறகு அவருக்கு சில டெஸ்ட் வைக்கிறான் இறைவன். சொர்க்கத்துக்கு அனுப்பி சொர்க்கத்தில் கூடிய எல்லா இன்பங்களையும் நீ வந்து எடுத்துக்கிடலாம், அனுபவிச்சுக்கிடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆதமுக்கு இறைவன் சொன்ன கட்டளை, ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ தொடக்கூடாது, எதை? இந்த மரத்தை. அது ஒரு சோதனை, இறைவன் வந்து அது ஒரு சோதனை ஏற்படுத்துகிறான். அப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் சைத்தான் என்ற, இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த படைப்பு என்ன செய்கிறதுன்னு சொன்னால், ஆதமுடைய உள்ளத்திலே ஒரு சில எண்ணத்தை, கெட்ட எண்ணத்தை உருவாக்குகிறான். என்னென்ன? நீ இந்த மரத்தை தொட்டா சொர்க்கத்தில் நிலையா இருக்கலாம், நீ வானவராக மாறிடலாம், இப்படியான நிறைய ஆசை வார்த்தைகளை அந்த இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய சைத்தான் என்பவன் அந்த ஆதம் என்று சொல்லக்கூடிய மனிதருடைய உள்ளத்தில் தூக்கி போடுறார். அப்போ அவர் ஆசைப்பட்டு சைத்தானுடைய வலையில் சிக்கி மரத்தை தொடுகிறார். கடவுள் என்ன பண்ணுறாரு, எப்போ நான் உன்னை சொர்க்கத்தில் நிலையா வைக்கலான்னு நினச்சேன், நீ வந்து இங்கே இப்படியான ஒரு வேலை செஞ்சிட்ட, என்னுடைய கட்டளையை மீறிட்ட, அதனால் நீ பூமிக்கு போ அப்படின்னு சொல்லி பூமிக்கு என்ன செஞ்சிடுறாரு, இறைவன் அனுப்பி விடுகிறார். இப்படியாக சம்பவம் தான் அதில் சொல்லப்படுகிறது. இதுதான் நடந்த விஷயம். இப்போ இதில் என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, மனிதனை இறைவன் படைக்கும் போதே சோதிப்போம், அவனை சோதனைக்கு உள்ளாக்குவோம் என்ற அடிப்படையில் தான் இறைவன் படைக்கிறான். சோதனை என்னது? நன்மை தீமை ரெண்டு விஷயங்களும் இந்த உலகத்தில் இருக்கும். மனிதன் நன்மையான விஷயத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும், தீமையை விட்டு விலகி கொள்ள வேண்டும். இப்போ சாத்தான் என்பவன், இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய சைத்தான் என்பவன் மனிதனை கெட்ட வழிகளில் வழிநடத்தி, கடவுளுடைய சிந்தனையிலிருந்து அவனை புறந்தள்ளி, கடவுளுடைய சோதனையிலிருந்து அந்த ஆதமாக இருக்கட்டும், ஆதமுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும்,
நாம் அனைவரும் அதிலிருந்து கடவுளுடைய திருப்தியை பெறக்கூடாது என்பதற்காக அது மாதிரியான ஒரு வேலைகளை அந்த சைத்தான் என்பவன் இப்லீஸ் என்பவன் செய்கிறான். இதுதான் அதில் உள்ள முக்கியமான விஷயம். அப்போ அந்த ஒரு சோதனையில் மீண்டு சரியாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அதை தான் குர்ஆன் இஸ்லாம் உங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஏன் கடவுள் இப்படி படைச்சாரு, ஏன் சைத்தானை படைக்கணும், ஏன் இப்லீஸுங்க என்று சொல்லக்கூடிய அந்த சைத்தானை படைக்கணும், ஏன் மனிதனை வழிகெடுக்க வைக்கணும் அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கா இல்லையா. இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாளை நாம் இறந்த பிறகு இறைவனுடைய விசாரணை நாள் என்று சொல்லக்கூடிய அன்றைய தினம் நமக்கு மிக தெளிவாக இறைவன் நமக்கு விளக்கி விடுவார். எல்லா படைப்புகளையும் இறைவன் வீணாக படைக்கவில்லை, அதில் காரண காரியங்களோடு தான் படைத்திருக்கிறார். நாம் என்ன வழங்கணும்னா, இப்படி ஒன்று படைக்கப்பட்டிருக்கிறது நம்மளை வழிகெடுக்குது, ஒரு விஷயத்தை இறைவன் தொடக்கூடாதுன்னு சொன்ன பிறகு ஆதம் தொட்டிருக்க கூடாது, தொட்டு விட்டார், வழிகெடுத்து விட்டார், வழி கெடுக்கப்பட்டு விட்டார், இனிமேல் அவர் கவனமாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய காலத்தில் கூட பாருங்க, ஒருத்தர் வந்து மது குடிக்கிறாருன்னு வைங்க, மது தீமைன்னு தெரியுது, ஆனால் ஏன் குடிக்கிறாரு, சிகரெட்டு குடிக்கிறாரு அது தீமைன்னு தெரியுது, ஏன் குடிக்கிறாரு, கஞ்சா அடிக்கிறாரு தீமைன்னு தான் தெரியுது, ஏன் செய்கிறாரு, விபச்சாரம் பண்ணுறாரு, விபச்சாரம் பண்ணால் தீமைன்னு தெரியும் ஆனால் ஏன் பண்ணுறாரு, எல்லா தீமைகளுமே அவருக்கு தீமைன்னு தெரியுது, அவருடைய பகுத்தறிவு தீமைன்னு சொல்லுது, அதை செய்யக்கூடாது என்று அவருடைய பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு சொல்லுது, செய்யக்கூடாத மீறி ஒன்று செய்கிறார்கள், எதை வச்சு செய்கிறாரு, அவருடைய உள்ளத்தில் ஓடக்கூடிய அந்த சாத்தான் தான், அந்த சைத்தான் தான் என்ன செய்கிறான், அவரை வழிகெடுக்கிறான். அப்போ வழிகட்டுட்டா யார் சாத்தானுடைய சொல்ல கேட்டு வழிகெடுக்கிறார்களோ அவர்கள் கெட்ட விஷயத்தை செய்கிறார்கள். யார் வந்து இது சாத்தான் கெடுக்கிறான், சைத்தான் கெடுக்கிறான், இப்லீஸ் கெடுக்கிறான், நம்ம நம்மளை காப்பாற்றிக்கிடணும் அப்படின்னு அதை விட்டு விலகுகிறார்களோ அவர்கள் நல்வழியை நோக்கி வருவார்கள் என்ற ஒரு நல்ல தத்துவமும் இந்த வரலாற்றில் இருக்கிறது. எனவே நாம் வந்து கடவுளுக்கு கட்டுப்பட்டு சாத்தானுக்கு இப்லீஸுக்கு கட்டுப்படாத நன்மக்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையும் அந்த விஷயத்தில் இருக்குது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ்.